வணக்கம். மாலைமுரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தாய்லாந்து நாட்டு விழாவில் திருக்குறள் புத்தகத்தை வெளியிட்டார் பிரதமர் மோடி. இருநாட்டு உறவுகளை வலுப்படுத்த இந்தியா துணை நிற்கும் என உணர்ச்சிமிகு பேச்சு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சூரசம்ஹார விழா கோலாகலம். வதம் செய்வதை காண கடற்கரையில் திரண்ட லட்சக்கணக்கான பக்தர்கள். பொள்ளாச்சி பாலியல் கொடூர சம்பவத்தில் குண்டர் தடுப்பு சட்டம் ரத்து. அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க ஸ்டாலின் கே எஸ் அழகிரி வலியுறுத்தல். டெல்லி நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் காவல்துறையினரிடையே கடும் மோதல். நீதிமன்றம் அருகே காவல் வாகனம் தீ வைத்து எரிக்கப்பட்டதால் பதற்றம். தமிழகம் புதுச்சேரியில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு. அரபிக்கடல் பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை மையம் எச்சரிக்கை. தாய்லாந்தில் 2.5 லட்சம் இந்தியர்கள் மத்தியில் உரையாடிய பிரதமர் மோடி மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை வெளியிட்டார். தாய்லாந்தில் ஆசியான் மற்றும் கிழக்கு ஆசிய பொருளாதார கூட்டமைப்பு மாநாடு நடைபெறுகிறது. இதனையொட்டி பிரதமர் மோடி 3 நாள் பயணமாக தாய்லாந்து சென்றுள்ளார். இந்த மாநாட்டில் பங்கேற்கும் மோடி சீனா, ஜப்பான், தென்கொரியா உள்ளிட்ட 16 நாடுகளுடன் தடையில்லா வணிக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறார். இந்த நிலையில் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் சுமார் 2.5 லட்சம் இந்தியர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரை நிகழ்த்தினார். அப்போது தாய்லாந்து மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை வெளியிட்டார். Translated into Thai language by Dr. Suvit Vibhunseyat of Chulalongkorn University, along with Mr. Devadas Damodara Swami, former president of the Thai Tamil Association. May I request Your Excellency to release the first copy of the book. பிரதம மோடி வணக்கம் நமஸ்காரம் என இந்தியாவின் முக்கிய மொழிகளில் பேசி தனது உரையை தொடங்கினார். அப்போது தாய்லாந்து மொழியிலும் பேசினார். தொடர்ந்து தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தற்கு பொருட்டு என்ற திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசினார். வணக்கம் நமஸ்காரம் வணக்கம் நமஸ்காரம். இந்தியர்கள் மத்தியில் உரையாற்றிய மோடி இந்தியர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் கடுமையான உழைப்பை கண்டு தாம் பெருமிதம் அடைவதாக குறிப்பிட்டார். இந்தியா பல்வேறு துறைகளில் விரைவாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும் வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய மக்கள் இதனை கண்டு பெருமிதம் கொள்ள வேண்டும் என்றும் மோடி கூறினார். புதிய இந்தியாவை உருவாக்க 130 கோடி இந்தியர்களும் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹார நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் கந்தசஷ்டி திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு கந்தசஷ்டி திருவிழா கடந்த 28ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. 6ஆம் நாளான இன்று விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹார நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. காலை 6 மணிக்கு யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. மதியம் 12 மணிக்கு யாகசாலையில் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி ஜெயந்தநாதர் கடற்கரையில் எழுந்துருளி சூரபத்மனை வேல்கொண்டு வதம் செய்யும் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலில் யானை முகம் கொண்ட தாரகாசூரனை சுவாமி வேல்கொண்டு வதம் செய்தார். பின்னர் சிங்கமுகமாகவும் இறுதியில் மாமரமும் சேவலுமாக உருமாறிய சூரனை சேவலை தனது கொடியாகவும் மயிலை தனது வாகனமாகவும் மாற்றி ஆட்கொண்டார். காடு, மலை, கடல், எங்கே சென்று எந்த உருவத்திலே இருந்தாலும் என்னுடைய வீரல் இதோ வந்துவிட்டது, இதோ உன்னுடைய தலையை அது துண்டித்து விட்டது என்று திருமுருகன் செந்திலதிபன் மகிழ்ச்சியிலே தன்னுடைய சினத்தை அவன் தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கருத்தத்தான் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முருகப்பெருமானுடைய வெற்றி வேலாயுதம் வெள்ளி வேல், வீரவேல், வைரவேல், தங்கவேல்,
அந்த வேல் மாமரமாக இருந்தவன் பிளந்து நிற்கப் போகிறான், பிளக்கப்பட்டான். அவன் இறைவனிடத்திலே வேண்டியபடியாக கோழி கொடியாக படைந்தது. வெற்றி வேலாயுதத்தில் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மூன்று மலங்களை கொய்து வெற்றியை நிலை. சூரசம்ஹார நிகழ்ச்சியை காண்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும், வெளிமாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்தும் அலைக்கடன லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூரில் குவிந்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, சேவூர் ராமச்சந்திரன், கே டி ராஜேந்திர பாலாஜி, ஆர் பி உதயகுமார், மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் தக்கார் ரா கண்ணன் ஆதித்தன், ஆலய செயல் அலுவலர் அம்ரித், தமிழக காவல்துறை டிஜிபி ஜே கே திரிபாதி, தன்மண்டல ஐஜி சண்முக ராஜேஸ்வரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சி பாலியல் வழக்கின் குற்றவாளிகளின் குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டதற்கு காரணமாக இருந்த அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தையே அதிர்ச்சிக்கும் அருவறுப்புக்கும் உள்ளாக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான திருநாவுக்கரசு, சபரிராஜன் ஆகியோரின் மீதான குண்டர் சட்டம் ரத்தாகியிருக்க காரணம் அதிமுக அரசின் திட்டமிட்ட அலட்சியம்தான் என குற்றம் சாட்டியுள்ளார். ஒருவரை குண்டர் சட்டத்தில் அடைக்கும் போது அவரது பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்பது அடிப்படை சட்ட நடைமுறை என்றும், ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு காவல்துறை யாருக்கோ உதவிடும் நோக்கில் அதனை செய்யாமல் விட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வழக்கில் சிக்கியுள்ள முக்கிய குற்றவாளிகளை எப்படியாவது தப்பவிட வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு அதிமுக அரசு துணை போயிருப்பது வெட்கக்கேடானது எனவும் அவர் கடுமையாக சாடியுள்ளார். எனவே குண்டர் சட்டம் ரத்தாவதற்கு காரணமாக இருந்த காவல்துறை அதிகாரிகள் மீதும், அவர்களுக்கு திரைமறைவில் வாய்மொழி உத்தரவிட்டவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்தது மாபெரும் குற்றம் என தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்வழக்கு ரத்து செய்யப்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவும் அவர் கூறினார். தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தவரை எதிர்மறையாக செயல்படுவது மட்டுமே அவர்களுக்கு தெரிகிறது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு என்பது இந்தியாவையே புரட்டி போட்ட ஒரு வழக்கு. ஏராளமான பெண்கள் சீரழிக்கப்பட்டார்கள். எனவே அவர்கள் அது சம்பந்தமாக கைது செய்யப்பட்டவர்களை குண்டர் சட்டத்திலிருந்து விடுதலை செய்வது என்பது மாபெரும் குற்றம், மன்னிக்க முடியாத குற்றம். தமிழகத்தினுடைய அல்லது இந்தியாவினுடைய பெண் சமுதாயம் அவர்களை மன்னிக்காது என்பதை மட்டும் நான் தெரிவிக்கிறேன். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பச்சலனம் காரணமாக லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தமிழகத்தின் தென் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் வெப்பச்சலனம் காரணமாக லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழகத்தின் காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள் உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரபிக்கடல் பகுதியில் மட்டும் அடுத்த 3 நாட்களுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மஞ்சளாறு அணை முழு கொள்ளளவை எட்டியதால் தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழையின் காரணமாக மஞ்சளாறு அணையின் நீர்மட்டம் 55 அடியை எட்டியது. மேலும் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் முதலமைச்சர் பழனிசாமி உத்தரவின் பேரில் 100 கனஅடி வீதம் 135 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தேனி மாவட்ட ஆட்சியர் மரியம் பல்லவி பால்தேவ் தண்ணீரை திறந்து வைத்தார். இதன் மூலம் தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் 5,259 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. டெல்லியில் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டது. டெல்லி திஸ் ஹசாரி நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்களுக்கும் போலீசாருக்கும் திடீரென்று தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் நீதிமன்ற வளாகத்தில் இருந்த காவல்துறையின் வாகனங்களுக்கு வழக்கறிஞர்கள் தீ வைத்து எரித்தனர். மேலும் வழக்கறிஞர்கள் போலீசாரை தாக்கியதால் வன்முறை முற்றியது. இதனால் வழக்கறிஞர்கள் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்த முயன்றதால் அந்த இடமே போர்க்களம் போல காட்சியளித்தது.
மேலும் இந்த தகராறில் ஒரு வழக்கறிஞர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் நடந்த இடத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இலங்கை அதிபர் வேட்பாளர் கோட்டபய ராஜபக்சே பயங்கரமானவர் அல்ல என தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு மகிந்த ராஜபக்சே விளக்கம் அளித்துள்ளார். இலங்கை பொதுஜன முன்னணியின் கொழும்பு மாவட்ட செயற்பாட்டாளர்களுக்கான சந்திப்பு எதிர்க்கட்சித் தலைவர் மகிந்த ராஜபக்சே தலைமையில் ராஜகிரியவில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய மகிந்த ராஜபக்சே, தமிழ் பேசும் மக்களிடையே ஐக்கிய தேசிய முன்னணியினர் கோட்டபய ராஜபக்சே தொடர்பிலான அச்சமூட்டுகின்ற பிரச்சாரங்களை செய்து வருவதாகவும் அவற்றை மக்கள் நிராகரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தேர்தலில் தோற்கின்ற தரப்பினரே பயப்பட வேண்டும் என்றும் அவர்கள் போலியான பிரச்சாரங்களையே சிறுபான்மையர் மக்களிடையே கொண்டு செல்வதாகவும் ராஜபக்சே குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு காவல்துறையின் செயல்பாடுகள் கவலைக்கிடமாக இருப்பதாக நடிகை மீராமுத்துன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூரில் குழந்தை சுஜித் மரணத்திற்காக ஒரு நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்திய பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது சமூக ஊடகங்களில் தம்மை பற்றி அவதூறுகள் ஒரு வருடங்களாக பரப்பப்பட்டு வருவதை காவல்துறை கண்டுகொள்ளவில்லை என்றார். தமிழக அரசின் சட்டம் ஒழுங்கு கவலைக்கிடமாக உள்ளதாகவும் சிலர் கொடுத்த லஞ்சத்தை வாங்கிக் கொண்டு காவல்துறை அதிகாரிகள் தம் மீது பொய் வழக்குகள் போடுகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். பிக்பாஸ் நிகழ்ச்சியில் தமக்கு சம்பளம் எதுவும் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய அவர் தம்மால் பிக்பாஸ் நிகழ்ச்சியையும் தடை செய்ய முடியும் என்றும் தெரிவித்தார். எனக்கு எந்த ஜஸ்டிஸும் கிடைக்கல. ஆஃப்டர் ஆல் ஒரு எஃப்ஐஆர் கூட வந்து போலீஸ் பீப்புள் வேர் நாட் ரெடி டு டேக் அகேன்ஸ்ட் ஃபியூ கிரிமினல்ஸ் ஹூ ஐ வாண்டட் டு கிவ் எஃப்ஐஆர். ஸோ நவ் ஐ எம் கோன் டேக் திஸ் ஆன் அ வெரி பிக் ஹையர் ஒஃபிஷியல் லெவல். மொத்த பேரும் திரும்பி பார்த்தாதான் இதோட ஜஸ்டிஸ் கிடைக்கும். அதே மாதிரி என்னோட கேஸ் பார்க்கும் போது எல்லாருக்கும் தெரியணும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் த லா அண்ட் ஆர்டர் எந்த மாதிரியான கவலைக்கிடமான நிலைமையில இருக்குன்னு. அப்போ புரியும் இந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயமே வந்து நியாயம் கிடைக்காதப்போ எவ்வளோ பெரிய பெரிய கேசஸ் போயிட்டு இருக்கு. அந்த கேசஸ்லாம் எப்படி தமிழ்நாடு போலீஸ் டீல் பண்றாங்கன்னு எனக்கு பெரிய குவெஸ்டின் மார்க்கா இருக்கு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவளிப்பது என்பது குறித்து இன்னும் 3 தினங்களில் அறிவிக்கப்படும் என வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிங்கள பேரினவாத சக்திகளின் அத்துமீறல்களை தடுக்க தவறும் பட்சத்தில் எதிர்காலத்தில் வடகிழக்கு மாகாணங்களில் சிங்கள மக்களே பெரும்பான்மையாக இருப்பார்கள் எனவும் கூறினார். 10-15 வருடங்களில் இப்பொழுது நடந்து கொண்டு போகும் இதே விதமான செயற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்றால் வடகிழக்கு மாகாணங்களில் பெரும்பான்மையின மக்கள் தான் பெரும்பான்மையினராக வந்து விடுவார்கள். ஏனென்றால் எங்களுடைய தமிழ் மக்கள் வெளிநாடுகளுக்கு போகின்றார்கள், எந்த நாளுமே போய்கொண்டே இருக்கின்றார்கள். எங்களுடைய தொகை குறைந்து கொண்டு செல்கின்றது. ஒவ்வொரு திணைக்களங்களுக்கும் தெற்கிலிருந்து சிங்கள மக்களை அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். யார் வெல்வார்கள் என்று கூற முடியாது. ஆனால் அவர் மிகவும் ஆணித்தரமாக எங்களுக்கு நன்மைகளை பெற்றுத் தருவதாக தன்னுடைய கொள்கை பரப்பும் ஆவணத்திலே குறிப்பிட்டிருந்தால் எங்களுடைய அவர்களோடு நாங்கள் இணைந்து செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த ஆவணங்கள் எல்லாம் பரிசீலனையில் இருக்கின்றது. அதற்கு பின்னர் நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வருவோம். பஞ்சம நில ஆணையத்தை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தர்மபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பஞ்சம நிலம் குறித்து கணக்கீடு செய்ய வேண்டும் எனவும் மருத்துவர் ராமதாஸ், ஹெச் ராஜா போன்றவர்கள் பஞ்சம நிலம் பற்றி அரசியல் ஆதாயத்திற்காக பேசி வருவதாகவும் கூறினார். தமிழகம் முழுவதும் ஏறத்தாழ 12.5 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் பஞ்சம நிலங்கள் உள்ளன என்பது ஒரு கருத்து, புள்ளி விவரம் கூறுகிறது. எனவே எந்தெந்த மாவட்டங்களில் 8.5 லட்சம் ஏக்கர் பஞ்சம நிலங்கள் உள்ளன, அந்த நிலங்கள் எல்லாம் யார் யாருடைய ஆக்கிரமிப்புகளில் இருக்கின்றன என்பதையெல்லாம் கண்டறிவது அவசியமானது. முதலமைச்சர் அவர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், கலைஞர் அமைத்த பஞ்சம நிலமீட்பு ஆணையத்தை செயல்படுத்த வேண்டும், செயல்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்படி அந்த கமிஷன் செயல்பட தொடங்கினால் எங்கெங்கே பஞ்சம நிலங்கள் இருக்கின்றன என்கிற உண்மையை கண்டறிய முடியும். மொழிவாய் மாநிலமாக தமிழகம் பிறந்த நவம்பர் 1ஆம் தேதியை சிறப்பாக கொண்டாட தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருப்பது மிகவும் பாராட்டுக்குரியது என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் டி கே வாசன் தெரிவித்துள்ளார்.
உடுமலை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகி இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற அவர், விவசாயிகளுக்கு ஓய்வூதிய தொகையாக வழங்கப்படும் 6,000 ரூபாயை அனைத்து விவசாயிகளுக்கும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். 1ஆம் தேதியை தமிழ்நாடு நாளாக கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல சூழலை தமிழக அரசு அறிவித்து நேற்றைய தினம் அந்த நல்ல தினத்தை சிறப்பாக கொண்டாடியிருப்பது தமிழக மக்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறது. இனி வரும் காலங்களிலே தமிழகம் எல்லா வளமும் நலமும் பெறுவதற்கான ஒரு நன்னாளாக நேற்றைய தினம் அமைய பெற்றிருக்கிறது. விவசாயிகளுடைய கௌரவ நிதி திட்டம் வருடம் 6,000, இந்த திட்டத்தில் விடுபட்டுள்ள விவசாய பயனாளிகளை துறை சார்ந்த அலுவலர்கள் விரைவில் பதிவு செய்து ஊக்கத்தொகை கிடைத்திட ஆவண செய்ய வேண்டும். பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்பொழுது பார்க்கலாம். சென்னை அடையாறில் பெசன்ட் நகர் மூத்த குடிமக்கள் குழுமம் மற்றும் போடிஸ் மலர் மருத்துவமனை சார்பில் 4 பேருக்கு காந்தியவாதி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மகாத்மா காந்தியின் 150வது பிறந்த நாளை நினைவு கூறும் விதமாகவும் காந்திய சிந்தனைகளை பரப்பும் விதமாகவும் இந்த விருது முதல் முறையாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி, அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை தலைவர் சாந்தா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து தனது இளைய மகள் திருமண விழாவில் கலந்து கொள்ளும்படி அழைப்பு விடுத்தார். இந்த சந்திப்பானது சில நிமிடங்களே நடைபெற்றதாக கூறப்படுகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மின்வாரிய ஊழியர்கள் படுகாயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் மாதாந்திர மின் பராமரிப்பு பணி காரணமாக மின்தடை அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் கொடிக்குளம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர மின் பராமரிப்பு பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காளீஸ்வரன், பழனிசாமி ஆகிய 2 மின்வாரிய ஊழியர்கள் மீது திடீரென்று மின்சாரம் பாய்ந்துள்ளது. இதில் அவர்கள் இருவரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயம் அடைந்தனர். இதையடுத்து இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 102 அடியை எட்டியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பவானிசாகர் அணையின் மூலம் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 247,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த பலத்த மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் 96 அடியாக இருந்த நீர்மட்டம் 102 அடியாக உயர்ந்துள்ளது. கடலூரில் பூட்டிய டாஸ்மாக் கடையில் 12,500 ரூபாய் மதிப்புடைய மதுபாட்டில்கள் திருடுப்போன சம்பவம் ஊழியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் குணப்பாக்கம் புலவனூர் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் கொள்ளையர்கள் திருடி சென்றுள்ளனர். கடையின் பின்புறத்தில் துளையிட்டு உள்ளே நுழைந்த திருடர்கள் கடையில் வைத்திருந்த 5,100 ரூபாய் பணத்தை கொள்ளையெடுத்துச் சென்றுள்ளனர். மேலும் 12,500 ரூபாய் மதிப்புடைய ஒரு மதுபான பெட்டியையும் எடுத்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பசும்பொன் தேவர் நினைவிடத்தில் தேவர் சிலைக்கு அணிவிக்கப்பட்ட தங்க கவசம் வங்கியில் ஒப்படைக்க எடுத்துச் செல்லப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்தில் உள்ள தேவர் சிலைக்கு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா 13.5 கிலோ தங்க கவசம் வழங்கியிருந்தார். ஆண்டுதோறும் குரு பூஜையில் தேவர் சிலைக்கு அந்த கவசம் அணிவிக்கப்பட்ட பின் வங்கியில் ஒப்படைக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் மதுரையில் உள்ள தனியார் வங்கியில் தங்க கவசத்தை ஒப்படைக்க துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புடன் சென்றனர். தெலங்கானா மாநிலத்தில் 2,000 ரூபாய் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்ட 5 பேரை கம்மம் போலீசார் கைது செய்தனர். 2,000 ரூபாய்க்கு சில்லறை வழங்கினால் 20% கமிஷன் தருவதாக அவர்கள் பொதுமக்களை ஏமாற்றி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களிடம் 6,40,00,000 ரூபாய் அளவுக்கு அச்சடிக்கப்பட்ட போலி நோட்டுகளையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் பலரை போலீசார் தேடி வருகிறார்கள். உணவு சமைத்துக் கொடுப்பதற்காக பிரத்யேக இயந்திரம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது. உணவு என்பது சுவையாகவும் அவை விரைவில் கிடைக்க வேண்டும் என்றும் மக்கள் எண்ணுகிறார்கள். அந்த வகையில் சென்னையில் ரோபோசெப் நிறுவனத்தின் உரிமையாளர் சரவணன் சுந்தரமூர்த்தி என்பவர் உணவு சமைப்பதற்காக இயந்திரத்தை உருவாக்கியுள்ளார். 5 ஆண்டுகளாக ஆய்வு செய்த இந்த இயந்திரத்தை உருவாக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார்.
காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே வள்ளிபுரம் பாலாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணையை அதிமுக நிர்வாகிகள் பார்வையிட்டனர். 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட தடுப்பணையை முதலமைச்சர் விரைவில் திறந்து வைக்கவுள்ளார். இந்த நிலையில் தடுப்பணையை திறந்து வைக்கும் நிகழ்ச்சிக்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்து காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் பார்வையிட்டனர். சென்னை பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து மலேசியாவிற்கு கடத்த முயன்ற 9 லட்சம் ரூபாய் மதிப்புடைய அமெரிக்க டாலர்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்திற்கு வெளிநாட்டுக்கு செல்வதற்காக வந்த தமீம் அன்சாரி என்பவரின் உடமையை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது அவர் துணிகளுக்கு இடையே கட்டுக்கட்டாக அமெரிக்க டாலர்களை மறைத்து வைத்திருந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இதனையடுத்து 9.53 லட்சம் மதிப்புடைய அமெரிக்க டாலர்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்ததுடன் அமெரிக்க டாலர்கள் யாருக்காக கடத்தப்பட்டது, ஹவாலா பணமா என்று விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சியில் இளம்பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த இளைஞருக்கு 7 வருட கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. திருச்சி ஆண்டாள் வீதியைச் சேர்ந்த யோகேஷ் என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரும் காதலித்து வந்துள்ளனர். அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக கூறி யோகேஷ் அவரை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இந்நிலையில் திருமணம் செய்து கொள்ள மறுத்ததால் அந்த பெண் யோகேஷ் மீது வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் 7 வருட கடுங்காவல் தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் விதித்து அனைத்து மகளிர் நீதிமன்ற நீதிபதி வனிதா தீர்ப்பளித்தார். இலங்கை அதிபர் தேர்தலில் போட்டியிடும் புதிய ஜனநாயக முன்னணி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவுக்கு முன்னாள் அதிபர் சந்திரிகா பண்டாரா நாயக்கா ஆதரவு தெரிவித்துள்ளார். புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவிற்கு ஆதரவு தெரிவித்து புரிந்துணர்வு உடன்படிக்கை கையெழுத்தானது. கொழும்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ், தேசிய மக்கள் முன்னணி, புதிய தொழிலாளர் முன்னணி, ஸ்ரீலங்கா தொழிலாளர் காங்கிரஸ், ஜனநாயக தேசிய திட்டம், நவசமாஜ கட்சி, ஸ்ரீலங்கா ஜனநாயக முன்னணி, ஐக்கிய மக்கள் முன்னணி உள்ளிட்ட பல கட்சிகள் கூட்டணி உடன்படிக்கையில் கையெழுத்திட்டன. புதுச்சேரியில் தொடர் மழையின் காரணமாக 100 ஏக்கருக்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. புதுச்சேரியில் கடந்த சில வருடங்களாக தண்ணீர் செல்லும் ஏரி தூர்வாரப்படாமல் இருந்துள்ளது. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக ஏரியில் உள்ள நீர் வெளியேறாமல் அருகில் உள்ள விவசாய நிலத்தில் புகுந்தது. இதனால் கரிகலாம்பாக்கம் பகுதியில் உள்ள சுமார் 100 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலத்தில் மழைநீர் தேங்கியதால் நெற்கதிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. இதனால் விவசாயிகள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். அரசு உடனடியாக ஏரிகளை தூர்வாரி மழை செல்வதற்கான வழித்தடங்களை ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலத்தில் தனியார் மருத்துவமனை மருத்துவரின் தவறான அறுவை சிகிச்சையால் பெண்ணின் உடல்நிலை மிகவும் பாதிப்படைந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேலம் எடப்பாடி அம்மன் நகரில் செயல்பட்டு வரும் அரவிந்த் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் கண்ணன், இவர் உடலிருக்கும் பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்த அந்த பகுதியைச் சேர்ந்த நவமணி என்ற பெண்ணுக்கு அறுவை சிகிச்சை செய்துள்ளார். இந்த அறுவை சிகிச்சைக்கு பின்னர் மூச்சு திணறல் ஏற்பட்டு நவமணி பெரிதும் அவதிக்குள்ளாகியுள்ளார். இதனையடுத்து அந்த பெண்ணின் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோப்பூரில் தீவிரவாதி ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தரிக் சன்னா என்ற அந்த தீவிரவாதி லஷ்கர் இ தொய்பா அமைப்புடன் தொடர்புடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அவரிடமிருந்த பயங்கர ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இவர் பல்வேறு பயங்கரவாத செயலில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தி வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியை அடுத்த கண்ணன்கோட்டையில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் நீர்த்தேக்க பணிகளை தமிழக அரசு தலைமைச் செயலாளர் சண்முகம் நேரில் ஆய்வு செய்தார். 330 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் 1100 ஏக்கர் பரப்பளவில் தண்ணீரை தேக்கி வைக்கும் விதத்தில் அமைக்கப்படுகிறது. நிலம் கையகப்படுத்துவதில் ஏற்பட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டதை தொடர்ந்து நீர்த்தேக்கம் அமைக்கும் பணி தொடங்கியுள்ளது. அடுத்த ஆண்டு மார்ச் இறுதிக்குள் பணிகள் நிறைவடையும் என தலைமைச் செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சொகுசு கார் ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்து சேதமடைந்தது. சேலம் சின்ன திருப்பதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் தனது காரில் நண்பர்களுடன் சென்று கொண்டிருந்தார். அப்போது மாமாங்கம் பகுதியில் கார் சென்று கொண்டிருந்த போது காரின் முன்பகுதியில் உள்ள எஞ்சின் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. காரில் சென்றவர்கள் உடனடியாக வெளியேறியதால் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்பு தடுக்கப்பட்டது. சிறிது நேரத்தில் கார் முற்றிலும் இருந்து சேதமடைந்தது.
உலக நிகழ்வுகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் அறிந்து கொள்ள எப்போதும் இணைந்திருங்கள் நமது மாலை முரசு செய்தி தொலைக்காட்சியுடன். வணக்கம்.